அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண, என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். மிதுன ராசி மே மாத பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மந்தோட பிகினிங் 1 மே மாதத்தில் மிதுன ராசிக்கு 10 இடத்துல தசம கேந்திர ஸ்தானத்தில் உங்களுடைய கரியர், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய சக்ஸஸ், உங்களுடைய ஃபேம், நேம் அண்ட் ஃபேம், இந்த இடத்துல சுக்கிரன் புதன் இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வர்றதுக்கு இது ஒரு சரியான மாதம். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மந்தோட பிகினிங்லேயே சுக்கிரனும் புதனும் 10 இடத்துல ராஜ யோகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த கிரகங்களை குருவும் வந்து பார்வையிடுறார். அதாவது உங்களுக்கு 10 குடையவன் குரு, அந்த குரு உடைய பார்வை சுக்கிரன் புதன் மீது. இது வந்து ஒரு விசேஷமான யோகம். 7 அதிபதி உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் குருவுடைய இந்த கனெக்டிவிட்டி இந்த மந்த்தை ரொம்ப ஒரு உற்சாகமாக நல்ல பிளானிங்கோட சூப்பர் எக்ஸிக்யூஷனில் கொண்டு போகும். இதில் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு அதிபனான சூரியன், உங்களுடைய நேம் அண்ட் ஃபேமுக்கு அதிபதியான சூரியன், உங்களுடைய பலம், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய இந்த சூரியன் 11 இடத்துல உச்சம் பெற்று இந்த மந்தில் 15 டேஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறது பொலிட்டிக்கல் லைஃப்பில் ஒரு பெரிய இந்த ஸ்பீச் பெரிய ரீச்சை கொடுக்கும், பெயர் புகழை கொடுக்கும், ஒரு அடையாளம் கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உண்டு செய்யும். சனி 7 இடத்துலேருந்து கேதுவோடு இணைந்து உங்கள் ஜென்மத்தில் ராகு சில கன்ஃபியூஷன்ஸ் மன உளைச்சல் அப்படியே ஏற்படுத்தினாலும் கூட இந்த கோள்கள் அதையும் ஓவர் கம் பண்ணி உங்களை வழிநடத்தி கொண்டு போகும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மிதனத்தை பொறுத்தவரைக்கும் மந்தோட பிகினிங்கில். ரொம்ப ஒரு பிளான்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மற்ற பிளானட்ஸுடைய நகரங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிதனத்துக்கு மெயின் வந்து புதன். இந்த புதன் 4 மே மாதத்தில் சூரியனுடைய இணையக்கூடிய ஒரு புதனாகவும், 7 செவ்வாய் மிதனத்தில் ராகுவோட இணையக்கூடிய ஒரு அமைப்பையும் பெறும். இந்த பரிவர்த்தனை என்ன செய்யும், பொதுவாக மிதனத்துக்கு செவ்வாய் ஒரு யோகமான ஒரு கிரகம் கிடையாது. சரி, யோகம் இல்லாத கிரகம் ஆனால் பரிவர்த்தனை செய்யுது, இது கெடுதலை செய்யுமா நன்மையை செய்யுமா? செவ்வாய் என்ன பண்ணணும்னா போட்டி பந்தயங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதே செவ்வாய் லாபாதிபதியாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் கெயின்ஸில் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். புதன் சூரியனுடைய இணையறதுனாலையும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும், அதே சுக்கிரன் 11 லாபஸ்தானமான 11 இடத்துல புதன் சூரியனுடைய இணையறதுனாலையும் இந்த மந்தில் சில பலன்கள் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி அதுக்கு தடங்களோ இல்லை எதிர்ப்புகளோ வர மாதிரி தெரிஞ்சாலும் கூட அனைத்தையும் நீங்கள் வந்து வெற்றி நடை போடக்கூடிய யோகத்தை அடையக்கூடிய பிராப்தமும் உண்டு. என்ன காரணம்னா, குரு 6 இடத்துல இருந்தாலும், சனி 7 இடத்துல கேதுவோடு இருந்தாலும், புதன் சுக்கரனுடைய இந்த வேகமாக நகரக்கூடிய கோள்கள் ரொம்ப மெத்தனமாக பொறுமையாக தடங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த கோள்களுடைய வலிமையை வந்து முறியடிக்கக்கூடிய சக்தியும் கொடுக்கும். ஸோ சிந்தனை தெளிவு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மே மந்தில் ஃபஸ்ட் கிளாஸான பிளான் பண்ணலாம். அதுவும் என்டர்டெயின்மெண்ட் கோர்ஸ் பண்ணுறவங்க, ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, மெடிசன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் சூஸ் பண்ண நினைக்கிறவங்க, இவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே புதன் வந்து லார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், அவங்களுடைய பேச்சாற்றலால் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய பலன் உண்டு. அதே மாதிரி புதன் ஆதிக்கம் கொண்டவங்க இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த கணிதம் பண்ணுறதும் ஈஸி, ஒரு விஷயத்தை வந்து சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, கம்யூனிகேட் பண்ணுறதும் ஈஸி, தன்னுடைய கிளைண்ட்டை காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் இதில் தான் நிறைய பேர் உருவாகிறாங்க. ப்ளஸ் இவங்க வந்து க்ரியேட்டிவிட்டி படைப்பால், கிராஃபிக் டிசைனிங், அதே மாதிரி டெக்ஸ்டைல் டிசைனிங், இந்த மாதிரி டிசைனிங்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க.
சினிமா ஃபீல்ட்லேயும் வந்து டைரெக்ஷனில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது மிதன வீட்டில் பிளானட்ஸ் இருந்தாலே இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவெல்லாம் நல்லா வேலை செய்யும். ஸோ அது மாதிரி கோர்சஸ்க்கெலாம் இந்த மந்த் வந்து ஒரு ஃபேவரான மந்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மேரேஜ், லவ், கம்பேஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏரியாவில் குரு ஆறாம் இடம், செவ்வாய் 12ஆம் இடம், 7ஆம் தேதி செவ்வாய் ராகுடைய இணைவு உங்கள் ஜென்ம ராசியில், சனியும் கேதும் 7ஆம் இடம், இது மட்டும் கொஞ்சம் கசப்பனவுகளாக கொடுக்கறது மாதிரி தெரியும். இந்த கல்யாண முயற்சியில் உள்ளவங்க கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி பிளான் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்து ஜாதகத்தையே தோஷம் இல்லைன்னா நீங்கள் பிளான் பண்ணலாம். அதர்வைஸ் கொஞ்சம் யோசித்து நிதானித்து பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த அசுப கோளுடைய ஆதிக்கம்லாம் இதுக்கு தடங்கள் ஏற்படுத்துறது மாதிரி ஒரு சூழலை உண்டு பண்ணும். மற்றபடிக்கு உங்களுடைய கரியர் ப்ராஸ்பெக்டில் க்ரோத், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ஃபஸ்ட் ஆஃப்லேயே, அதாவது பிஃபோர் 15th மே மாதத்தில் ஃபஸ்ட் ஆஃப்லேயே நிறைய விஷயங்கள் வந்து ஃபேவராக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். செகண்ட் ஆஃப் வந்து அந்த நடந்த விஷயங்களை கண்டினியூ பண்ணுற ஒரு ப்ராசஸ், கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சூழல் தான் அமையும். அந்த மாதிரி மே மந்த் ரொம்ப அழகான ஒரு ட்ராக்ல கொண்டு போகும். இதை தவிர இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் எதிர்பாராத சில வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ சில பேர் வந்து ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாமா, இல்லைனா பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணலாமா, நியூ பிகினிங் ஏதாவது பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, இது மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கும். நிறைய சான்சஸ் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் அதை பிக் பண்ணுமா வேண்டாமான்னு நீங்கள் யோசித்து தான் முடிவு பண்ணணும். காரணம் வந்து சனியோடைய பார்வையும் இருக்கிறதுனால, குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால திங்க் ட்வைஸ், ரெண்டு முறை யோசிங்க. ஏன்னா ஒரு வாய்ப்புக்கும் மேலே ரெண்டு மூணு வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். எதை தேர்வு செய்யலாம், எதை விளக்கலான்றதை நீங்கள் திங்க் பண்ணி தான் செயல்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி துறைகள்லேயே வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூட், இல்லைனா காலேஜ், ஸ்கூல், இந்த மாதிரி துறையில் சார்ந்தவங்களுக்கு மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு பெயர் புகழ் அடையாளம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமான சான்சஸ் நல்லா இருக்குது. ரெகக்னேஷன், மற்றவங்க வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க, இதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான பலனாக இருக்குது. இப்போ ஒருவேளை மிதன ராசியில் பிறந்து, ஏன்னா இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து சுப பலனாக சொல்லியிருக்கோம், தசாபுத்திகள் வலுவீனமாக இருந்து, தசாபுத்திகள் ஏதாவது ஒரு சரியில்லாத சூழ்நிலை இருந்து, சுய ஜாதகத்தில் வந்து யோக நிலைகள் இல்லாமல் இருந்து, ஒருவேளை இந்த மிதன ராசி இப்போ நடக்கக்கூடிய கோள்களில் இந்த சனி கேது, செவ்வாய் ராகு, குரு ஆறாம் இடத்துல ஒரு சிலருக்கு சில டிலேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க முயற்சி எவ்வளோ எடுத்தாலுமே பலன்கள் நடக்காமல் இருக்குது. உடல் உபாதைகள் வந்து நிறைய கொடுக்குது. தினந்தோறும் அவங்களுடைய ஒர்க்கில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் வயிறு சம்மந்தப்பட்டது, மெயினாக ஸ்டமக் பார்ட்டில் இந்த கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி ப்ராப்ளம், அஜீர்ண கோளாறு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியுது. ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட இந்த பால்பட்டேஷன், பதட்டங்கள்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்குது. இது வந்து ஹெல்த்தில் நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய ஒரு டைம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்துடைய தசாபுதி சரியில்லைனா, அடுத்தது இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வந்து திருப்திகரமாக அமையாத ஒரு சூழல் இருக்குது. சில பேருக்கு வேலை இருக்குது, ஆனால் அதில் ஒரு திருப்திகரம் இல்லை, சந்தோஷமான மனநிலை இல்லை, பிடிச்சு வேலை செய்யலை, ஒரு கம்பல்ஷனுக்காக, ஃபோர்ஸ்க்காக வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழல், இதெல்லாம் இது இப்போ நடக்கக்கூடிய பலங்களும் இருக்குது. அது உங்கள் பர்த் சார்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. பரிகாரமாக என்ன பண்ணலான்னா, மிதனத்தை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே வணங்க வேண்டிய, எப்போவுமே அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு தெய்வம் வந்து ஸ்ரீமன் நாராயணன். திருமாலுடைய வழிபாடு மிதனத்துக்கு எப்போவும் முன்னேற்றங்களையும், ஆனந்தமான மனநிலையும், நல்ல பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். கிழக்கு திசை ஒரு அதிர்ஷ்டமான திசை. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து க்ரீன், லாவெண்டர், அதுக்கப்புறம் வைலட், இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு கலர்ஸாகவும் அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அது அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் தெரியினாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.